ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ரீசெண்டாக ரிப்பேட்ரியேஷன் ஃப்ளைட்லேருந்து, அதாவது தோஹா டு இந்தியா ஏர் பபிள் கான்செப்ட் மூலமாக இந்தியா சென்னை வந்தாச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஏர் பபிள் கான்செப்டை எப்படி யூஸ் பண்ணும், எப்படி ப்ரொசீஜர்ஸ்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து நம்ம வெளிநாட்டில் இருப்பீங்க, எஸ்பெஷலி இது கத்தாருக்கு தான் எனக்கு தெரியும். அதனால் கத்தார்லேருந்து இந்தியா வரக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை வந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் குவிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் ஒன் வந்து, இப்போ நீங்கள் கத்தாரில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் எம்பசி தோஹா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதை, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், எம்பசி ஆஃப் இந்தியா தோஹா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும், ஸோ ரிப்பேட்ரியேஷன் ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, வி ஹவ் ரிசீவ் கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் கால்ஸ் ஃப்ரம் பர்சன்ஸ் ரெக்வஸ்டிங் மணி டு புட் பீப்புள் ஆன் ரிப்பேட்ரியேஷன் ஃப்ளைட். தீஸ் ஆர் ஃப்ராடுலண்ட் கால்ஸ் ஆஸ் எம்பசி ஹஸ் நாட் ஆத்தரைஸ்ட் எனி ஒன் டு மேக் கால்ஸ். ஸோ அதனால் எதையும் நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளாக அரேஞ்ச் பண்ணி போகிறது தான். நம்ம வந்து இப்போது இந்த பேஜ் இருக்கும், இந்த பேஜில் வந்து இந்த ரிலேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ரிப்பேட்ரியேஷன் அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஹைலைட்டடாக இருக்குது. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ நான் மெதுவாக ஸ்க்ரால் பண்ணுறேன். கைட்லைன்ஸு, ரிவைஸ்டு பேசஞ்சரோட எஸ்ஓபிஸ், அதுக்கப்புறம் இது எல்லாமே. ஸோ நம்ம எந்த ஊருக்கு போகிறீங்களோ அதுக்கான எல்லாமே இருக்குது. இப்போது இதில் நீங்கள் எங்கே போகணுன்னா, டேட்டா ஷீட் டு பி ஃபில்டு பை தோ சீக்கிங் ரிப்பேட்ரியேஷன் டு இந்தியா அப்படின்னு இருக்குல்ல, இது தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா ஷீட்டை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே போயிட்டு இங்கே வந்து உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும், ஃப்ளைட் ஆப்ஷன் டு விச் டெஸ்டினேஷன். ஸோ சென்னை வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ட்ராப்டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம நீங்கள் போக வேண்டிய ஊருக்கான எல்லா ட்ராப்டவுன் லிஸ்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ உங்கள் பாஸ்போர்ட் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன ரிக்வஸ்ட்காக போகிறீங்க, என்ன ரீசன்காக போகிறீங்க, என்ன ரீமார்க்ஸு, என்ன கேட்டகரி எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு ட்ராப்டவுன் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதில் வந்து மெடிக்கல் கண்டிஷனாக இல்லையா, ஃபேமிலி மெம்பர் யாரும் இறந்துட்டாங்களா, இல்லாட்டி ஃபாரின் கவர்மெண்ட்லேருந்து டீபோர்ட் பண்ணுறாங்களா, இல்லை வேலை போயிடுச்சு, வீசா முடிஞ்சிருச்சு, நீங்கள் டூரிஸ்ட்டாக இருந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்க, ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி ப்ரெக்னென்ட் விமன், சீனியர் சிட்டிசன், இந்த கேட்டகரியில் ஏதோ ஒரு உங்கள் சூட்டபிள் கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஒரு கேட்டகரி, நீங்கள் ஒர்க்கிங்கா, ஸ்டூடெண்ட்டா, என்ன மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் இது இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே சப்மிட் கொடுத்தோடனே உடனடியாக உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். உங்களுக்கு ஒரு எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஒரு நம்பர் ஒன்று வந்து இமெயிலில் இது பண்ணி இதை சப்மிட் பண்ண 5 மினிட்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற இமெயில் ஐடிக்கு, இந்த இடத்துல உங்கள் இமெயில்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்களே, இந்த இமெயில் அட்ரஸில் நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ்க்கு கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு இமெயில் வந்துடும். ஸோ இப்போ இமெயில் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஏர் பபிளில் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸே வந்து ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. இண்டிகோ, கத்தார் ஏர்வேஸ் வந்து இது ரெண்டும் ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து இண்டிகோ நம்ம வந்து நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ நான் வந்து டைரெக்டாக இந்த ஃப்ளைட் புக்கிங்கில் போயிட்டு பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து எந்த ட்ரிப்பு எங்கேருந்து அப்படின்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் வந்து சென்னை டு தோஹான்னு போடுறேன். ஸோ இங்கேருந்து போகிறவங்களும் போகலாம், அங்கேருந்து வரவங்க. ஸோ அங்கேருந்து வரவங்க யூஸ்வலாக தோஹா டு சென்னைன்னு போட்டு இந்த டேட்ஸு எல்லாம் போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் புக் பண்ண முடியும். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இதில் வந்து உங்கள்கிட்ட அந்த சர்வீஸ் நீங்கள் எம்பசியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு சில க்வெஷ்சன்ஸ் கேட்கும். அது எஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து டிக்கெட்ஸ், நார்மலாக நீங்கள் எப்படி டிக்கெட் புக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ண முடியும்.
இப்போ டிக்கெட் புக் பண்ணியாச்சு, அடுத்து டிராவல் பண்ற டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி கோவிட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் சென்டர்ல போய் கோவிட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு ரிப்போர்ட் ரெடி ஆயிடும். ஸோ இது பாத்தீங்கன்னா 156 ரியால்ஸ் ஆகுது. 4 கவர்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கு, 4 சென்டர்ல எங்க வேணாலும் கொடுக்கலாம். 156 ரியால்ஸ் ஆகுது. ஸோ நான் இப்போ வந்து ரவாத் அல் கலில் சென்டரில் வந்து கோவிட் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து நாளைக்கு எனக்கு மார்னிங் 7:00 கிடைச்சிரும், 7:30. இப்போ மணி பார்த்திங்கன்னா 2:00. ஸோ 12 ஹவர்ஸ்க்குள்ளே கிடைச்சிரும். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இண்டிகோலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சொல்லி, அதெல்லாம் ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டில் செக் இன் ஆகிக்கலாம். போல் நம்ம போர்ட் பண்ணையிலேயே இந்த ஃபேஸ் ஷீல்டு ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு ஃபேஸ் மாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஷேல கிளீனிங் அண்ட் சானிடைசிங், உங்கள் ஹேண்டுக்காக க்ளீன் பண்ணுறக்கும் சானிடைஸ் பண்ணுறக்கும், அதே மாதிரி இந்த மாஸ்கையும் நீங்கள் க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணுறதுக்கு இந்த மூணு இந்த ஒரு கிட் வந்து ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இது போக உங்களுக்கு ஃபுட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு ஒரு பாக்ஸில் பிரெட், அதுக்கப்புறம் கேக், சாண்ட்விச் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் போட் பிராண்டோட ஒன் ஆஃப் த ட்ரிங்க் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு மில்க் பேஸ்டு ட்ரிங்க் ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு சிப்ஸ் பேக்கெட். இது வந்து இண்டிகோவில் சீட்லேயே வச்சுருப்பாங்க. அது போக மிடில் சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் பிபிஇ கவுன் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ தட் ரெண்டு சைடு நடுவில் இருக்கவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நடு சீட்டில் இருக்கவங்களுக்கும் அது கொடுக்குறாங்க. ஸோ சேஃபாக சென்னை லேண்ட் ஆயாச்சு. சென்னையில் இமிக்ரேஷன் கவுண்டரில் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று ஏற்கனவே நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்களா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க மறக்காமல். இது வந்து ஹெல்த் பூத். நீங்கள் என்ன குவாரண்டைன் சூஸ் பண்ணுறீங்க நீங்கள் எழுதி கொடுக்கணும். ஹோட்டலாக பெய்டு ஃப்ரீயாக பெய்டு குவாரண்டைனானு, அப்புறம் எந்த ஹோட்டல் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் எழுதிட்டு உங்களுக்கு கையில் இந்த மாதிரி சீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைனில் நின்று ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று எழுதி கொடுக்கணும். ஸோ அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எழுதி கொடுத்தோடனே நம்ம போய் கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் காமிக்க போகிறது இதுதான் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இது எழுதி கொடுத்தோடனே நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்க, எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சுட்டு நீங்க போய் அடுத்து கோவிட் டெஸ்ட் எடுக்க போறேன். இப்போ நான் கோவிட் டெஸ்ட் எடுத்தாச்சு, அடுத்து சீட்ல போய் உட்கார போறேன். எந்த பஸ்ல போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுல நம்ம ஃபில் பண்ணிட்டு கூப்பிட்டு போவாங்க. ஸோ நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்கேன். எந்த ரூட் பெய்டா இல்ல ஃப்ரீயான்னு கேட்குறாங்க. பெய்ட்லேயே 1500 ஒரு ஆப்ஷன் இருக்குது, 2500 ஒரு ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆப்ஷன் வேணுமோ அவங்க கொடுத்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு கொரோனா டெஸ்ட் கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு வந்துட்டேன். பஸ்ஸுக்கு வரையிலே ஃபுட்டு கையிலேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இங்கே இடையில எங்கேயுமே நம்ம விசிட்டர்ஸை வந்து மீட் பண்ணவே முடியாது. பிகாஸ் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து எக்ஸிட் ஆகல, ஃபுல்லாக போலீஸ் எல்லாமே இருக்காங்க. எந்த பஸ்ஸு எந்த ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கைட் பண்ணுவாங்க. இப்போ ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. நம்ம சூஸ் பண்ண ஹோட்டலில் வந்து அந்த பஸ் ட்ராப் பண்ணிடுது. நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டே, இப்போ எனக்கு ரிப்போர்ட் எடுத்ததுனால 2 டேஸ் மட்டும்தான் நான் ஸ்டே பண்ணுவேன், எனக்கு ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா நான் திரும்ப வீட்டுக்கு போக முடியும். கேஸ் நீங்க வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கல அப்படின்னா நீங்க வந்து 7 டேஸ் ஹோட்டல் குவாரண்டைன் ஆர் ஃப்ரீ குவாரண்டைன் இருக்கலாம். ஃப்ரீ குவாரண்டைன் பாத்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல எங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இன்னொன்னு 2 ஹோட்டல் கொடுத்திருந்தாங்க, 1500 2500. ஸோ நீங்க எந்த சூஸ் பண்றீங்களோ அந்த ரூட் பஸ்ல போய் உட்காந்து பஸ்ல இருந்து உங்களை டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்ப நீங்க பேமெண்ட் பண்ணல, நீங்க இன்கேஸ் கோவிட் டெஸ்ட் எடுக்கலாம்னா 7 டேஸ் ஹோட்டல் குவாரண்டைன்கான கேஷ் நீங்க வந்து பே பண்ணி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவீங்க. ஹோட்டலுக்குள்ள வந்தப்பறம் நீங்க ரூம்குள்ள இருக்கணும், அந்த ரூம் விட்டு நம்ம வெளியே போக கூடாது. நம்மளுக்கு ஃபுட், காஃபி, டீ, வாட்டர் எல்லாமே வந்து வெளியே ரூமுக்கு வெளியே சர்வ் பண்ணுவாங்க. அந்த டைம் ஒரு டைம் ஸ்கெடியூல் மெயின்டைன் பண்றாங்க, அந்த டைமுக்கு வெளியே கொடுத்துடுறாங்க, நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீட்டான கவரில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, கிச்சடி, அதுக்கப்புறம் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து சம் ரோட்டி அண்ட் சாப்பாடு, சாம்பார், தயிர் சாதம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அகெயின் நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டா அவங்க வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹோட்டல் குவாரண்டைன் ப்ரொசீஜர்.
ஸோ இந்த ஹோட்டலில் இருக்கோம், நம்ம அந்த இது யூஸ் பண்ணலாம், இந்த எந்த ஃபெசிலிட்டிஸும் யூஸ் பண்ண முடியாது, ஹோட்டல் ரூம்குள்ளேயே மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இது வந்து இன்கேஸ் நீங்கள் டெஸ்ட் கோவிட் டெஸ்ட் அங்கே எடுக்கலன்னா, கோவிட் டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு நாள் இருக்கணும். ஸோ இப்போ ஊருக்கு வந்தப்புறம் ஒரு கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்களே, அந்த ரிசல்ட் வந்து 2 days வந்துடும். இன்கேஸ் அந்த ரிசல்ட்டும் வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி வீட்டுக்கு போயிடலாம். இன்கேஸ் அது பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து குவாரண்டைன் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை எல்லாரும் சேஃபாக ஃபாலோ பண்ணுங்க, ஊருக்கு நல்லபடியாக வந்து சேருங்க. ஸோ இந்த இது வந்து 18th to 31st August வரைக்கும் இந்த சர்வீஸ் வந்து இருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. அண்ட் இண்டிகோ அண்ட் கத்தார் ஏர்வேஸ் இது ரெண்டுமே ஆப்ரேட்டிங்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஊருக்கு வர்றதுக்கான ப்ரொசீஜர். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து தோஹா நிறைய பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து, இல்லை யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஊருக்கு போகணும் கத்தார் போகணும்னா இதே கான்செப்ட் தான். ஸோ இதே ஃபாலோ நீங்கள் இதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் திருப்பி கத்தார் போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை தேவைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தைரியமாக மனசில் தைரியமாக ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் ஷீல்டு, க்ளவுஸ் அண்ட் இது கிரீம்ஸ், அந்த ஆன்டிபாக்டீரியல் வைப்ஸ், அதுக்கப்புறம் சானிடைசர், இதெல்லாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ க்ளீனாக எங்கே எது டச் பண்ணாலும் வந்து மறக்காமல் சானிடைசர் போட்டு கையை தொடச்சிக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் மாஸ்க் தொடாமல், மேக்ஸிமம் அது வேர்க்க தான் செய்யுது, பிகாஸ் நம்ம ஒரு வெளியே ஏர்போர்ட்டை விட்டு வெளியே அத்தனை நேரம் ஏசியில் இருந்துட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே அந்த ஒரு புழுக்கம் இருக்க தான் செய்யுது. ஸோ எதுக்கும் கண் மூக்கு எல்லாம் டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ மறக்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய், டேக் கேர்.